சனிக்கிழமை ஒன்றாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை பதினெட்டாம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு அதாவது உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளுக்காக ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது என்றால் அது மே ஒன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குரு ஓரை ஏழு டு எட்டு சுக்ரன் புதன் சந்திரன் பத்து டு பதினொன்று புதன் பதினொன்னிலிருந்து பன்னெண்டு சந்திரன் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைக்கு அனுமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அனுமர் வழிபாடு செய்தோம்னா ராமர் வந்துடுவார் ராமர் வழிபாடு செய்தால் சீதா வந்துடுவார்கள் சீதா வழிபாடு செய்தால் லக்ஷ்மணர் வந்துடுவார் அதாவது இந்த மூணு பேர் வழிபாடு செய்தாலே ஒரு மிக பெரிய தைரியம் கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தாறு வரை சதுர்த்தி பின்பு இரவு பத்து முப்பத்தெட்டு வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று முப்பத்தெட்டு வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தாறு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமும் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் ரோகிணி நாளே ரிஷவராசி ரிஷவராசிக்காரர்கள் அமைதியாக வாய் மூடி மௌனியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனை செய்து கொள்வீர்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பரிசு பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இவர்களுக்கு ஏன் ஆகிறது என்று பார்த்தோமே ஆனால் மேஷராசி என்பர்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று பேசி கொண்டிருப்பார்கள் சற்று நாணல் போல் வளைந்து நெளிந்து கொடுத்தால் இவர்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதிசதிசை தெற்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் உடனிருப்பவர்கள் பற்றிய கருத்துக்களில் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் கடன் தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிசதிசை கிழக்கு எண் எட்டு கிருத்திகை ரோகினி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும் மாற்றமான நாள் மிதுனராசி என்பர்கள் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் பிற பேசும் கலைஞர்களின் மூலம் ஆதரவு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் மிதுனராசி என்பர்கள் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக தென்படுகிறது இந்த மந்த்து மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிசதிசை தென்மேற்கு எண் ஒன்பது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் விழிப்புணர்வு வேண்டும் கடகராசி ராசி தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கப் பெறுபீர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு என் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் மறையும் கடகராசி என்பர்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி என்பர்களே மனதில் புதிய செயல்பாடுகளும் முயற்சிகளும் செய்வதற்கான எண்ணங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டம் எதை பற்றியும் கவலை வேண்டாம் வேலை கிடைத்து விட்டால் சென்று விடுங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் பணம் சில இடங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் ஆனால் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் கவலை தேவையில்லை அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் எண்ணங்கள் மேம்படும் ராசி அன்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தனவரவுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் ஏற்றுமதி சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது சால சிறந்தது மாணவர்கள் கல்வி தொடர்பான பணிகளில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் அதிசதிசை வடக்கு எண் ஏழு கன்னியாராசி அன்பர்கள் திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கவல வேண்டாம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கன்னியாராசி அன்பர்கள் மட்டுமல்ல இந்த சித்திரை மாதம் என்பதால் இந்த திருமண பிராப்தம் எல்லோருக்கும் உண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே திருமண பிராப்தம் உண்டு அது ஆனால் யாருக்கு எப்பொழுது நடக்கும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த பிராப்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சித்திரை மாதத்தில் கள்ளழக பெருமானை தரிசனம் செய்வது ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் ஏனென்றால் அழகர் கோவிலில் இருக்கின்ற கள்ளழகப் பெருமாள்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழுகின்ற ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாத பெருமாளுக்கும் திருமணம் செய்து வைத்தவர் அந்த ஆண்டாள் கள்ளழகரின் துணை கொண்டுதான் ரங்கநாத பெருமாளை திருமணம் செய்து கொண்டால் ஒரு மிகப்பெரிய விசேஷம் எப்பேற்பட்ட தடைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தீர்த்து வச்சவர் யாருன்னா கள்ளழக பெருமாள் அழகர் கோவிலில் இருக்கிற கள்ளழகர் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கள்ளழகருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் பதினெட்டாம் படி கருப்பு அந்த பதினெட்டாம் படி கருப்பு அதாவது ஒரு அறுவாள் சாத்தி வச்சிருப்போம் அந்த பதினெட்டு படி இருக்கும் அதுதான் பதினெட்டாம் படி கருப்பு அந்த பதினெட்டாம் படி கருப்பை தரிசனம் செய்வதும் பூஜிப்பதும் அவரிடம் சில கோரிக்கைகள் வைப்பதும் உங்களுக்கு உடனடியாக நிறைவேறும் அதன் பின்பு கள்ளழகப் பெருமானை தரிசனம் செய்து கொண்டு நன்மைகளை பெறுங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயமாக திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி தருவார் முடிந்தால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களாலும் சரி வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி மதுரை சென்று கள்ளழகப் பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் கைமேல் பலன் உண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தடைகள் அகலும் துலாம் ராசி என்பர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டு மறையும் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது சொந்த ஊர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதிசதிசை வடகிழக்கு எண் எட்டு துலாம் ராசி என்பர்கள் இப்பொழுது வேலை நிமித்தமாக இருக்கிற இடத்தை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும் இழுபறிகள் அகலும் விருச்சிக ராசி என்பர்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை சற்று கவனத்துடன் கையாள வேண்டும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விருச்சகராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் கைமேல் பலன் உண்டு விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்பட்ட இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க வேண்டுமென்றால் அந்த வாஸ்து பகவானை தரிசனம் செய்வதும் அந்த வாஸ்து பகவானை தரிசனம் பண்ணதுன்னா வாஸ்து பகவான் எங்க இருக்கார் ஒரு கேள்விக்குறி எப்படி தரிசனம் பண்ணுறது அந்த வாஸ்துக்கு அடிப்படை யாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த ஆண்டாளை தரிசனம் செய்தால் அந்த வாஸ்துவில் இருக்கின்ற சில குறைகள் குறைகள் எல்லாம் வந்து நிறையாக மாறி நிறை நிறையோடு இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு என் ஏழு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் தனுசு ராசி என்பர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் மூலம் சில அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பணம் வரும் மூன்றாவது உத்தியோகம் நிலையான உத்தியோகம் அமையும் இவ்வளோ நாளாக சும்மா சுற்றிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது திடீர்னு பொண்ணு அமையும் திடீர்னு மாப்பிள்ள அமையும் திடீர்னு வேலை கிடைக்கும் உத்தியோகம் பிஸ்னஸ் கிடைக்கும் பணம் வரும் ஒரு நிலையான வாழ்க்கை உங்களை தேடி வர காத்திருக்கிறது அதிசதிசை தெற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள் தனுசு ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது காதல் மலரும் அதனால் காதல் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் மகர ராசி என்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் அதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்துவீர்கள் நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சிறு சிறு புதுமையான செய்வி புதுமைகளை செய்துவீர்கள் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திசை தென்மேற்கு எண் இரண்டு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் அதாவது ஒரு மிகப்பெரிய விவிஐபியோட அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் மறைமுக ஆதரவு கிடைக்கும் வாகனங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் உறவினர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் கிடைக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பயணங்களின் மூலம் பிறமொழி நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசி என்பர்கள் இப்போ வேலை நிமித்தமான சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு டென் டேஸில் உங்கள் வேலையே பறிப்போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா இந்த ஏழரை சனியில் திருப்பியும் நீங்கள் நல்ல வேலையில் அமர்வதற்கு அதாவது அந்த வேலை செய்வதற்கு சிக்ஸ் மந்த்ஸு கேப் விழுந்துடும் அதை சனி பகவான் கன கச்சிதமாக செய்து முடித்து விடுவார் ஆகவே சனி பகவானை மனதில் நிறுத்தி கொண்டு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் சிந்தனைகள் அதிகரிக்கும் மீனராசி என்பவர்கள் புதிய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணைவரிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் குழப்பங்களும் காலதாமதமும் ஏற்பட்டும் மறையும் எப்படி இருந்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னும் ஃபைவ் இயர்ஸுக்கு மீனராசிக்கு மிக பெரிய நன்மைகள்லாம் நடக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் ஏழ்ற சனி வந்தால் கூட கவலை இல்லை செட்டில் ஆயாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது நினைச்சதெல்லாம் நடக்க போகுது திசை கிழக்கு எண் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் அதாவது ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மீனராசி என்பவர்கள் கவனத்துடன் இருப்பது சாலச்சிறந்தது குறிப்பாக அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லத்தரசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிற பொழுது வாழ்கவளமுடன்